வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர். சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. ஒரு பாப்பார பைய ஒரு பாப்பா சொல்றான் வலதுசாரி மோடியும் கிம்சாயி தானே, இது எவ்வளவு மன்மம், இதுதான் சனாதனம் சொல்றான், இதுதான் சனாதனம், இதுதான் இந்து சனாதனங்கிறான். இந்து சனாதனத்துக்கு புத்திய பாரு, சூத்திரங்களை வேசி மகன் தேவடியா மகன் சொன்னது யாரு? இந்த சனாதனம். சாதியாய் இங்க வர்ணாசிரமம் பிரிச்சு யாரு? இந்த சனாதனம். என்ன சாதியா கீழானு சொன்னது எது? சனாதனம். அப்ப இந்த சனாதனத்தை அடிச்சு ஒழிக்காம என்ன செய்யறது? இங்க தென் மாவட்டத்துல தொடர்ந்து ஒரு சமூக முக்கியத்துவர்கள் இடஒதுக்கீடுக்காக போராடுறாங்க. 10 புள்ளிசா இடஒதுக்காக அந்த முக்கியத்துவ சமூகத்துக்காக ஏன் வாய் திறக்கல? அதை பார்ப்ப கூட்டா நான் கேட்கிறேன், ஏன் திறக்கல? அப்ப அவங்க இந்த இல்லையா? நீ ஒரே நாடு ஒரே பிடிச்சுள்ள ஒரே சுடுகாடு சொல்றான் சொல்றா மோடி, நீ சொல்றான் ஒரே சுடுகாடு ஆம்பள அம்ச சொல்றான் ஒரே நாடு ஒரே மொழி சொல்றா, நீ சொல்லு ஒரே சுடுகாடு சொல்றான் அறிவிடா, முடியுமா? அவங்களால பேச முடியுமா? நான் 10 கோடி ரூபா அறிவிக்கிற அளவுக்கு போயிடுச்சு இல்லையா? நீங்க கலைஞர் ஒருத்தன் சொன்ன வட மாநிலத்துல நான் கருத்துருவேன் சொல்லி அவனவே போடா வெண்ணுன்னு சொல்லிட்டாரு கலைஞர். ஏன் மண்ட மயிரை கூட கொடுக்க முடியாது கலைஞர். அவருடைய பேர் என்ன? உதயநிதி. இந்து மக்கள் யாரு? ஒட்டுமொத்த இந்தியா கிடையாது. இந்து பார்ப்பனிய இந்துத்துவ சனாதனை வேற, இங்க குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு கொண்டாடுறது வேற, எங்க வழிபாடு வேற இல்ல. நான் மாட்டுக்கறி சாராயம் ஆட்டுக்கறி கோழி வெட்டி சாமி கும்பிடுங்க, இங்க பாப்ப தெய்வானா? உதயநிதி அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை, சரி, நியாயம். சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம். சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியா முழுக்க பேசும் பொருள் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்ல போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு சாமியாரே கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் அவர் தலைக்கு அறிவித்திருக்கிறார். நட்டா கண்டித்திருக்கிறார். அமித்ஷா கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி சார், இதை எப்படி நீ பார்க்க? தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய சனாதனம் ஒழிப்போ மாநாட்டில் தமிழக அமைச்சர் உதயநிதி அவர்கள் கொசு டெங்கு போன்ற ஒழிப்பது போல் சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். இதுதான் நீ பேசும் பொருள் இந்தியாவில். அப்போ சனாதனத்தை ஏன் ஒழிக்கணும்? டெங்கு மலேரியா போன்ற கொசுக்களை போன்ற அழிப்பதை விட ஒழிப்பது அப்படின்ற அந்த சொல்லு இருக்குல்ல, அதுதான் அவங்களை தூண்டியிருக்கு. முதல்ல இங்கே இந்துத்துவா பாசிச இந்துத்துவான்னு பேசப்பட்டுச்சு, அப்படி தான் இங்கே சொல்லாடல் இருந்துச்சு. ஆனால் ஒரு புதிய சொல்லாடலை முதல் முதலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் சனாதனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். நடத்திருக்கீங்க திருச்சியில? ஆமாம், நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேசம் காப்போம் சனாதனத்தை வேறறுப்போம் என்று நாங்கள் முழங்கியிருக்கோம். தொடர்ந்து 5-6 ஆண்டுகளாக சனாதனத்தை வேறறுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தை தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து வலியுறுத்தினார். அதனால் வந்து சனாதனம் இந்த சொல் இருக்குல்ல, அந்த சொல் இன்றைக்கு பேசும் பொருளாயிருக்கான காரணம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தான். சனாதனம்னா என்ன? அப்போ இங்கே இருக்கிற கட்டமைப்பை நிலையாக பார்த்துருப்போம். சனாதனம் சாதிய கட்டமைப்பு, வர்ணாசிரம கட்டமைப்பு, இருக்கிறதை மனுசுருதியை பாதுகாப்பது தான் சனாதனம். எதெல்லாம் இங்கே நிலையாக இருக்கோ அதெல்லாம் சனாதனம். நிலையானதை உடைத்து மாற்று அமைப்புகளை உருவாக்குவோம் அப்படின்றத முழங்குறோம். இதுதான் இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு ஒரு எரிச்சல் பண்ணியிருக்கு. நான் கேட்குறேன், தினமலர் வந்து ஒரு எழுதுகிறான் பத்திரிகை செய்தியில், ஹெட்லைன் நியூஸாக எழுதுகிறான் தலைப்பு செய்தியில், டபுள் சாப்பாடு ஸ்கூல் கக்குசு அப்படின்னு எழுதுகிறான். தமிழக அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை இதை எந்த வலதுசாரி அமைப்பாவது வலதுசாரி சிந்தனையாளர் கடிச்சிருக்கானா? கேள்வி கேட்டிருக்கானா தினமலரை? ஏன் கேட்கல? அப்ப பார்ப்பனிய சிந்தனை, பார்ப்பனிய மேலாதிக்க சிந்தனை ஊடுருவி இருக்கு இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கெல்லாம். இந்த பேசுற எம்புரான் யாரு? சனாதனத்துக்கு ஆதரவாக சனாதனத்தை கட்டி காப்பாற்றுன்னு சொல்றதெல்லாம் யாருன்னா பார்ப்பனிய சிந்தனையாளர் தான். அதுக்கு இங்க சூத்திரன்னு
ஜால்ரா போடுறான். இங்கே இருக்க சூத்திரம் இருக்கான்ல இந்த பத்திரிகையாளர் போர்வையில் அவையெல்லாம் ஜால்ரா போடுறான். இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். உதயநிதி அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை, சரி, நியாயம். சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், அதெல்லாம் சரிதான். ஆனால் வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகத்தை நீங்கள் சித்தாந்தமாக சொல்கிறீங்க, ஓகே, அது எத்தனை பேர் புரியும் தெரியாது. ஆனால் பெரும்பான்மை சமூகத்தை புண்படுத்தி விடாத சொல்கிறாங்க. யார் பெரும்பான்மை சமூகம்? இந்து மதம். எந்த இந்து மதம்? இந்து இந்து மக இந்து மக்களை இந்து மக்கள்லாம் யாரு? ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் கிடையாது. இந்து பார்ப்பனிய இந்துத்துவ சனாதனை வேற, இங்கே குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு கொண்டாடுறது வேற, எங்க வழிபாடு வேறல்ல. நான் மாட்டுக்கறி சாராயம் ஆட்டுக்கறி கோழி வெட்டி சாமி கும்பிடுவேன். இங்க பாப்பா செய்வானா? பாப்பா மணி ஆட்டுவானா? காளியம்மன் கோயில் வந்து மாரியம்மன் கோயில் ஆட்டுவானா? இவன் பூரா ராமனையும் விஷ்ணுவையும் இவன் அங்கிட்டு போயிட்டு இருக்கான். டேய், நாங்க இங்க ஆடு படையல் வச்சா சாப்பிடுவான், சாராயம் வச்சா சாப்பிடுவான். இப்படிதான் குலதெய்வ வழிபாடு இருக்கு. எங்க முன்னோர் வழிபாடு இப்படிதான் இருக்கு. எங்க முன்னோர் வழிபாட்டுல உன்னால கலந்துக்க முடியுமா, பங்கெடுக்க முடியுமா? டேய், பாப்பார்களா? நான் சொல்லுண்டா, கறி சோறை ஒன்னா பரட்டி உருண்டை விட்டுவாங்க, உருண்டை விட்டு வாங்கி சாப்பிடுவியா? அது சனாதனம் என்பது இங்க சாதி கட்டமைப்பை நிலையா நிறுத்துற சனாதனம். சனாதனம் வேற, இந்துத்துவா வேற, இந்து வேற. நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்துன்னு யாரு கொண்டு வந்தான்? வெள்ளக்காரன் கொண்டு வந்தான். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முன்பு வெள்ளக்காரன் கொண்டு வந்தா இந்து, அதை தொங்கிக்கிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி இந்துவே இல்லையே. பார்ப்பனிய கூட்டம் ஏத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடிவடியா இருக்கிற ஒரு சில கும்பல் ஏத்துக்கிட்டு இருக்கான். நாங்க ஏத்துக்கல இந்து. இல்ல, இப்ப உச்சபட்சம் போய் இப்ப ஒரு ஒரு சாமியாரே பத்து கோடி ரூபா அது அறிவிக்கிற அளவுக்கு போயிருச்சு இல்லையா? எப்படி புரிஞ்சுக்க? நீங்க கலைஞர் ஒருத்தன் சொன்னேன், வட மாநிலத்துல நாக்கருத்துருன்னு சொல்லி அவனவே போடா வெண்ணுன்னு சொல்லிட்டாரு கலைஞர். என் மண்டை மயிலை கூட பிடுங்க முடியாதுன்ட்டாரு கலைஞர். அவருடைய பேரன்தான் உதயநிதி. அவர் கெண்டக்கால் மயிலை கூட பிடுங்க முடியாது. நான் சொல்றேன், இப்படி சொல்லலாமா சார்? ஒரு ஒரு பெரும்பான்மை மனம் புண்படாத சொல்லுமா? கொஞ்சம் எந்த பெரும்பான்மை மனம் புண்பட போகுது? ரெஸ்பான்ஸ் கொடுங்க சார். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சாதி தாங்க. பாப்பா பயில் தானே? பாப்பா பயில் தானே? குறிப்பிட்ட சாதி தானே? நீங்க இவ்வளவு திமுறா ஆணவத்தோட ஒருத்தன் வாள் வச்சு அவருடைய பணத்தை குத்துறான். இங்கே அதை அதை கண்டிக்கிறது துப்புள்ள இவங்களுக்கு. இதை கண்டிக்கிறதுக்கு இவங்களால முடியலை. தமிழ்நாட்டில் இருக்கிற வலதுசாரி சிந்தனை பேசுகிறவன் இது தப்புடான் சொல்கிறானா? சொல்லுங்க. நாங்கள் இன்னும் சொல்லுவோம், சனாதனத்தை வேரோடு வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிவோம் இந்தியாவிலேருந்து. இன்னைக்கு தமிழ்நாடு தாங்க எடுத்துக்கிட்டா இருக்கு. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா இருக்கு, அரசியலும் சரி, முன்னெடுப்புலையும் சரி, கோட்பாட்டிலையும் சரி. அப்ப அந்த கோட்பாடு தந்தை பெரியார் இங்க வலுவா வலுமையா வச்சிருக்காரு, வலுமையா ஆளுமையா வச்சிருக்காரு. தந்தை பெரியார் இல்லைன்னா 100 ஆண்டு கழிச்சு உதயநிதி பேச முடியுமா இன்னைக்கு? சொல்லுங்க. எந்த பாப்பா சொன்னா? பக்தாச்சாரம்னு பாப்பா இருந்தா அப்படி சொல்லி கொடுத்தானா கோட்பாட்டை? எந்த பாப்பா கோட்பாடு சரியா சொல்லி கொடுத்தா எங்களுக்கு? தந்தை பெரியார் சொன்னார், புரட்சர் அம்பேத்கர் சொன்னார், அதனால் இன்றைக்கு உதயநிதி சொல்றார். நாங்க இன்னும் சொல்லுவோம், சனாதனத்தை அழிப்போம், சனாதனத்தை வேறறுப்போம், மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு நேரடியாக சொல்கிறேன், நீ இந்த படத்தை வச்சு குத்துறனாலையோ இந்த கொடும்பாவி எரிக்கிறனாலையும் நடக்கப்படும் கிடையாது. கட்டாயம் மோடி அமித்ஷாவை இந்தியாவிலிருந்து விரட்டிடிப்போம். இந்த அரசியல் அமைப்பை தூக்கி எறிவோம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே காடு, ஒரே நோட்டு என்று சொல்கிறல, அதை தூக்கி எறிவோம். இந்த அரசியல் அமைப்பை தூக்கி எறிவோம். புரட்சியர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். நீ ஒரே நாடு ஒரே மொழி சொல்லல, ஒரே சுடுகாடு சொல்றான். சொல்றா மோடி, நீ சொல்ற ஒரே சுடுகாடு சொல்ல ஆம்பளை. அமித்ஷா சொல்றா ஒரே நாடு ஒரே மொழி சொல்றடா. நீ சொல்லு ஒரே சுடுகாடு சொல்றா, அறிவிடா. முடியுமா அவங்களால பேச முடியுமா நாட்டில்? இல்லை, இருந்தாலும் அவங்களாம் கொஞ்சம் ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய தலைவர்கள், பெரிய பிரதமர்கள், பெரிய இது பொடிப்பே தான் பேசுறாங்க. தலைவர்கள் அவங்க அமித்ஷா மோடி எல்லாம் பொடிப்பே பேசுறாங்க. அமித்ஷா என்ன சொல்றாரு? உதயநிதி பேசுறது கண்டிக்கிறேங்கிறாரு. உதயநிதி என்ன பேசிட்டாரு? புரட்சியர் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை பேசுறாரு. தந்தை பெரியார் என்ன சொன்னாரோ அதை பேசுறாரு. தலைவர் எழுச்சித்தம்பர் என்ன சொன்னாரோ பேசுறாரு. கலைஞர் சொன்னதான் பேசுறாரு உதயநிதி. புதுசா ஒண்ணு பேசலையே. உங்களுக்கு ஏண்டா பதறுது? குறிப்பா
இந்த பாப்பா வலதுசாரிக்கு மட்டும் எரியுது அப்படியே கட்ட கதன்னு. உங்களால் பதில் சொல்ல முடியல. சனாதனம்னா நீ என்னன்னு சொல்லுவா? நான் சொல்றேன், சனாதனம் என்பது நிலையானது, வர்ணாசிரமனாது, என்னை சாதி கட்டமைப்பா உருவாக்கி இருக்கு. அதை தான் நான் எதுக்குறேன். நீ அதை நிலையா இருக்குன்னு நினைக்கிற, நான் உடைக்க நினைக்கிறேன். இதான் வேறுபாடு. இல்லை சார், அவங்க தொடர்ந்து பெரும்பான்மை இந்துக்களை பூரா வேற இருப்பு இருக்கா, என்ன படுகொலை செய்வதற்கா அழைக்கிறார் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்களே. நீங்கள் 10% இடஒதுக்கீடுக்காக இங்கே உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு வரும்போது, பாராளுமன்றத்தில் அந்த சட்ட மசோதா ஏற்றும்போது அதை கண்டித்து இந்த பாப்பானோ வலதுசாரியை பேசலை. அப்போ அவங்களாம் இந்து இல்லையா? பிற்படு தொட்டமக்கள் இந்து இல்லையா? நம்ம இந்த ஸ்ரீமதி இறந்துச்சு, அது இந்து இல்லையா? சரி, அதை விட்டுருங்க. இங்கே தென் மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு சமூக முக்கியத்துவர்கள் இடஒதுக்கீடுக்காக போராடுறாங்க, 10% இடஒதுக்காக. அந்த முக்குளத்து சமூகத்திற்காக ஏன் வாய் திறக்கல? அந்த பார்ப்பன் கூட்டா நான் கேட்கிறேன், ஏன் திறக்கல? அப்ப அவங்க இந்து இல்லையா? அப்ப இந்துனா யாரு? இந்து என்றால் பார்ப்பன இந்துத்துவம் தான் இந்து. இங்க பெரும்பான்மை இருக்கிற சமூகம் யாரு? பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், உழைக்கின்ற மக்கள். நாங்கள்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்றான். நீ என்ன சொல்ல வர? நாங்களாம் தமிழர்களா? நாங்க இந்துக்கள் இல்ல, இந்து இல்ல. நீ சனாதனவா? நீ சனாதனத்தை நிலைநிறுத்துறதுனால சொல்கிறோம். உன்னை எதுக்குறான்? நீ இருக்கிற சமூகத்தை இணைக்க பார்க்குற. நாங்கள் இணைக்க மாட்டோம், உன்னோடு வரமாட்டோம்னு சொல்லி தான் பேசுறோம். இங்கே நடக்கிற கொடுமைகள், இப்போ பெண்களை உடன்கட்டை ஏற வச்சாங்க. யார் ஏற வச்சது? பெண்களை கல்வி கேட்க கூடாதுன்னு சொன்னது யார்? சனாதனவாதிகள். பெண்கள் அடுப்பாங்கறையெல்லாம் இருக்கணும்னு சொன்னது யார்? இந்த சனாதனம். பெண்கள் வந்துட்டு மறுமணம் செய்யக்கூடாது, இன்னொரு கணவன் இறந்தா இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது, வெள்ளச்சலதான் கட்டணும், வெள்ளச்சலதான் கட்டிட்டு வீட்டுக்குள்ளே கிடக்கணும், 48 நாளை வெளியே வரக்கூடாது சொன்னது யாரு? இந்த சனாதனம். சூத்திரங்களை வேசி மகன், தேவடியா மகன் சொன்னது யாரு? இந்த சனாதனம். சாதியாய் இங்க வர்ணாசிரமம் பிரிச்சு யாரு? இந்த சனாதனம். என்னை சாதியா கீழானு சொன்னது எது? சனாதனம். அப்ப இந்த சனாதனத்தை அடிச்சு ஒழிக்காமல் என்ன செய்யறது? அதான் சனாதனத்தை ஒழிப்போங்கிறான், சனாதனத்தை வேற இருப்போங்கிறான். அது இந்தியாவுடைய ஆன்மா சனாதன தர்மா, அது போயிடுச்சுனாக்க இந்தியாவோட ஆன்மையாக போயிருங்களே. அது வந்து பேசுவே அவா போறது, அது அவா பிரச்சனை. அவா பிரச்சனை அவ என்னன்னா, அவ கட்டமைச்சு கட்டமைப்பு இருக்குல்ல, அது உடஞ்சிடக்கூடாது. கோயிலுக்குள்ள மணியாற்றது மட்டும் நீ, கோயிலுக்கு வெளியே நிற்கிறது நான், இதான் சனாதனா. இப்போ நீங்கள் உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டீங்கன்னா 35 பேர்ல ஒருத்தன் கூட சூத்திரம் கிடையாது, ஒரு தாழ்த்தப்பட்டம் கிடையாது. 35 நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில். அப்போ இது எது எது சனாதனம்? இது நீங்கள் தலைமைச் செயலாளர் இருக்காங்க, தலைமைச் செயலாளர்கள் இந்தியாவில் அதிக பெரும்பான்மை தலைமைச் செயலகத்தில் யார் இருக்கா? பாப்பா தான் இருக்கான். 89 பேர் ஒருத்தையும் கூட பாப்பா தான் இருக்கான். அப்போ 89 பேர்ல ஒருத்தையும் கூட தாழ்த்தப்பட கிடையாது தலைமைச் செயலகத்தில். இது என்ன சொல்றது? இதான் சனாதனம். நீங்கள் ஐஏஎஸ்ல அதிகமாக ஐஏஎஸ்ல சர்வீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாலும் அவன் தலைமைச்சர் ஆக முடியாதுங்க, தலைமைச்சர் வர முடியாது. அப்ப அதால சனாதனம். ஆனா தமிழ்நாட்டில் ஆயிருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் ஆயிருக்குன்னா இது பெரியார் மண், இதுதான் தந்தை பெரியாருடைய அரசியல் கட்ட மண் அப்படின்னு பேசுறோம். இதுக்கு என்ன வலிக்குது உனக்கு? நீ கட்டமைச்சிருக்கிற அமைப்பு சரியில்லைங்கிறான். நீ பள்ளிக்கூடத்துல ஒரு இஸ்லாமிய பெண்ணை அடிங்கிற ஒரு ஆசிரியர், வட மாநிலத்தில் ஒரு பையனை அவனை இஸ்லாமியர் சொல்லி ஒரு ஆசிரியர் அடிக்கிறான், அந்த ஆசிரியர் இந்து மாணவனை அடிடாங்கிறான், இது சனாதனம். ஆனால் அதே மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு இந்து மாணவன் நீட்டில் இறந்து போயிடான், இறந்து போன அதை கண்டித்து குரல் கொடுக்கறது ஒரு இஸ்லாமிய மாணவன். எங்கள் நீட்டில் அனிதா இறந்த பிறகு ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் அனைத்து தர மக்கள் போராடினார்கள் அனிதாக்காக. அப்போ நாங்கள் மொழி, நாங்கள் வந்து ஒரு மொழியாக கூடினோம், தமிழர்கள் தான் கூடணும், அங்கே ஜாதியோ இதெல்லாம் எங்களுக்கு இல்லையே. இன்றைக்கும் உயர்கல்வியிலையோ இல்லை பெரிய கல்வி நிறுவனங்களையோ தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்க முடியல, நுழைய முடியல, ஐஐடி நுழைய முடியலடா. உன்னுடைய சனாதனம் ஐஐடிக்குள்ள இன்னைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் நுழைய முடியல, அதுதான் ஒரு சனாதனம். பிற்படுத்தப்பட்ட மாணவன் நுழைய முடியல, அதுதான் சனாதனம் ஐஐடிக்குள்ள. ஓ, அப்படி நுழைஞ்சாலும் அப்படி போய் சேர்ந்தாலும்
ஒரு சில மாணவர்களை சாதிய சொல்லி இழிவா பேசி அவர்களை தற்கொலைக்கு தூண்டுனதுதான் உன்னுடைய சனாதன ஐயங்கள் தற்கொலை பண்ணிக்கிற மாணவர்கள். அதான் சனாதனம். அப்ப இந்த சனாதனத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். உன்னுடைய அரசியல் கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த சனாதன கட்டமைப்பு அது இன்னைக்கு அப்படியே உடையுது. தென் மாநிலங்களை உடைஞ்சுக்கிட்டு இருக்கு, வட மாநிலங்கள் உடைய போகுது. அந்த பதட்டம் தான் அமித்ஷாவுடைய பேச்சு. நேரடியாக உதயநிதியை அமித்ஷா கண்டிக்கிறாங்களே, அந்த பேச்சு அதான். ஒருத்தர் ஒரு வலதுசாரி சொல்றாரு, மோடியும் கீழ்சாதி தானேங்கிறார். கீழ்சாதிங்கிறார். ஆமா, மோடியும் கீழ்சாதி தானே, இந்த நாட்டை ஆளலையாங்கிறாரு. கீழ்சாதி என்னடா பிற்படுத்த உடனே கீழ்சாதி தான் சொல்ற ஒரு ஐயன். பகிரமா சொல்றேன், ஒரு ஐயர் ஒரு பாப்பாற பைய ஒரு பாப்பா சொல்றான் வலதுசாரி, மோடியும் கீழ்சாதி தானாங்கிறார். இது எவ்வளவு மண், இதுதான் சனாதனம் சொல்றான். இதுதான் சனாதனம், இதுதான் இந்து சனாதனங்கிறான். இந்து சனாதனத்துக்கு புத்திய பாரு, மோடி ஆளலங்கிறான், ஒரு கீழ்சாதனம் மோடிங்கிறான். அப்ப இந்த சனாதனத்தை அடிச்சு நொறுக்குவதுதான் விடுதலை சிறுத்தைகள் வேலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திராவிட அரசியல் உள்வாங்கிய அத்தனை பேரும் வருகின்ற 24 களமாட வேண்டிய தேவை இருக்கு. இந்த சனாதனத்தை வீட்டுக்கு அனுப்பாமல் விட மாட்டோம்.